அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஏர்லி மார்னிங் வேக்கப் அப்படின்றது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை நீங்கள் எந்திரிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான ஏர்லி மார்னிங் ரொட்டீன்ஸை கடைப்பிடிக்கணும், ஸோ ஹெல்த்தியான லைஃப்க்கு என்ன மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தான் நம்ம 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்லையுமே வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான லைஃப்பையும் சரி, அதே மாதிரி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் சரி ஏன் வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சில ஹேபிட்ஸை நம்ம கொண்டு வரும்போதும் சரி, சில சில ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிடேஷன்ஸ் பண்ணும்போதும் சரி, அவங்களோட வாழ்க்கை டோட்டலா சேஞ்ச் ஆகுது. நீங்க இன்னும் கிளாஸ்ல கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரியான ஸ்கெடியூல்ஸ்ல ரன் ஆக போது, என்ன மாதிரியான மெடிடேஷன் பண்ண போறோம், என்ன மாதிரியான பிராக்டிசஸ் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா www.amsouls.com அப்படின்னு கூடிய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ப்ரௌச்சரும் அவைலபிளா இருக்குது. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ், ஆடியோ ஃபீட்பேக்ஸாவும் இருக்குது, மற்றவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸோட ஸ்கிரீன்ஷாட்ஸும் இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் திருமாறன், இந்த அழைக்கிறேன் மாதவன் சேனல் வந்து எனக்கு இந்த வருடம் ஜனவரியிலேருந்து தெரியும். இந்த பிரம்மமுகூர்த்த வகுப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 21 நாள் வகுப்பு காலையில 4 மணிக்கு நடக்கும். இந்த 21 நாள் கிளாஸில் வந்து என்னோட அனுபவம் என்னன்னா எண்ணில் அடங்காதது. இந்த அனுபவத்தை வந்து நான் இப்போ வார்த்தையால் சொல்ல விரும்பலை. காரணம், ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைச்சிருக்கும். இந்த ஒவ்வொரு நாள் பயிற்சியில் கலந்துக்கிட்டு அன்றைக்குள்ளே நாள்தோறும் வந்து நான் அனுபவிக்கிற சந்தோஷம், ஆத்மார்த்தமான ஒரு இன்பம் இருக்கும், முகத்தில் வந்து ஒரு புன்னகை இருக்கும். அந்த ஹோல் டே என்னன்னா நம்ம கொடுத்த இந்த கிளாஸுக்கு கொடுத்த அந்த பணமும் நான் பெற்ற அனுபவத்துக்கும் ரெண்டுமே ஈடுகட்ட முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. உதாரணமா தன்னைத்தானே கவனிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கவனித்தல், விழிப்புணர்வா இருக்கிறது, மன்னிப்பு, நன்றி உணர்வு, இப்படி பல விதமான டாபிக் வந்து இந்த 21 நாள் நீங்க கவர் பண்ணிருந்தீங்க. விழிப்புணர்வா இருக்கிறதுக்கும் இந்த 21 நாள் வகுப்பு வந்து ஒரு இன்றியமையாததா இருந்திருக்கு. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க ஒரு 21 நாள் அல்லது 48 நாள் தொடர்ந்து கடைபிடிச்சு நீங்க இந்த நாளை சிறப்பாக நடத்த போறீங்க. இன்னும் எத்தனையோ பேர் இன்னும் எந்திரிக்காம இருக்காங்க. இந்த இரவு தூங்கினதுக்கு அப்புறம் மீண்டும் காலையில விழிக்காம இருக்கிறாங்க. இறப்பு என்பது அவங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். பட் நீங்க இன்றைய நாளை சுகமோட சந்தோஷமா நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கிறதுக்கு இறைவனுக்கு நன்றி. கிராட்டிடியூட் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இந்த பிரபஞ்சத்துக்கு கிராட்டிடியூட் பண்ணணும். மற்ற உயிர்கள் எல்லாத்துக்குமே நீங்க கிராட்டிடியூட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த நாளை எனக்கு புதிதான ஒரு நாளை கொடுத்ததுக்கும், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களோட குல தெய்வத்துக்கும் நீங்க வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் நீங்க வணங்கக்கூடிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி சொல்லிட்டு எந்திரிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா டாய்லெட் அண்ட் ப்ரஷ். இந்த டாய்லெட் பத்தி இல்லாம சொல்லுவீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த டாய்லெட் போற விஷயத்தை பத்தியும் சொல்லி ஆகணும். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு 70% 80% பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா மோஷன் சரியா போகாதனால மட்டும்தான் ஆரம்பிக்குது. மொத்த பிரச்சனைக்குமான காரணம் அடிப்படை எங்கன்னா அந்த வயிற்று பகுதியில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு மனிதனுக்கு மோஷன் கரெக்டா போயிட்டாலே அவனோட உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்த்துக்க முடியும். ஒரு 90% தவிர்த்துக்க முடியும். அப்ப இந்த டாய்லெட் போறதுல எந்த மாதிரியான விஷயங்களை கையாளணும் அப்படின்னா
வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்தக்கூடாது, சவுத் இந்தியன் டாய்லெட்ஸை பயன்படுத்திக்கலாம். அப்போ சவுத் இந்தியன் டாய்லெட்ஸ் பயன்படுத்துறதுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸை பயன்படுத்துறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இது சிட்டிங் பொசிஷன் வேறு, அதோட சிட்டிங் பொசிஷன் வேறு. சவுத் இந்தியன் டாய்லெட்டில் நீங்கள் போகும்போது அந்த சிட்டிங் பொசிஷன்றது வந்து உங்களோட ஹெல்த்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும். ஸோ மோஷன்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக உங்களால் போக முடியும். ஸோ இந்த ப்ரஷ் பண்ணுற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது எந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும்னா, கெமிக்கலால் ஆன டூத் பவுடர் அல்லது டூத் பேஸ்ட்டை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அப்போ எந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும்னா, நீம் ஸ்டிக் எடுத்துக்கலாம், அதாவது வேப்பம் குச்சியை எடுத்து பல் விளக்கலாம். டூத் பவுடர் எந்த மாதிரியான டூத் பவுடராக இருக்கணும்னா, இந்த சித்தா கடையில் கிடைக்கக்கூடியது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது, கெமிக்கல் பயன்படுத்தாத இந்த டூத் பவுடரை எடுத்துக்கும் போது உங்களோட உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய லெவலில் மேம்படும். மூன்றாவது விஷயம் என்னன்னா, ஜிம் போகிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஜிம் போகலாம். அப்படி இல்லைங்க எனக்கு யோகாசனாஸ் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா யோகாசனாஸ் பண்ணலாம். இல்லைங்க இது எனக்கு ரெண்டுமே தெரியாது, நான் வாக்கிங் தான் போவேன் ரன்னிங் தான் போவேன் அப்படின்னா நீங்கள் வாக்கிங் அல்லது ரன்னிங் போகலாம். ஏன்னா இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபிசிக்கலாக நீங்கள் எப்போ ஃபிட்னஸாக இருக்கீங்களோ அப்போ தான் மென்டலாகவும் உங்களால் ஃபிட்னஸாக இருக்க முடியும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் மென்டல் ஃபிட்னஸ்க்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு உண்டு. ஸோ எப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்களோ, நீங்கள் எப்போ ஃபிசிக்கலாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்களோ அப்போ தான் எல்லா விஷயங்களும் உங்களால் செயல்பட முடியும். அதனால் மூன்றாவது விஷயமா நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது, ஜிம் போனால் ஜிம் போகலாம், அப்படி இல்லைனா யோகாசனாஸ் பண்ணுறாங்க யோகாசனாஸ் பண்ணலாம், இல்லைனா வாக்கிங் அல்லது ரன்னிங் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஷவர் பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த ஜிம் போயிட்டு வந்ததுக்கப்புறம், வாக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், அல்லது நீங்கள் யோகாசனாஸ் பண்ணதுக்கப்புறம் குளிக்கிறது தாராளமாக குளிக்கலாம். ஸோ நீங்கள் குளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, காலையில் நீங்கள் எழுந்து குளிக்கும் போதும் சரி, எப்போ குளித்தாலும் சரி, பிளெயின் வாட்டர் தான் நீங்கள் பயன்படுத்தணும். எது ஹாட் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி கூல் பண்ணியும் ஒரு வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. அந்த சீர்தோஷண நிலைக்கு என்ன தண்ணீர் இருக்குதோ அந்த தண்ணி தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும். அதாவது இப்போ நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணால் என்ன தண்ணி வருதோ அந்த தண்ணி எடுத்து தான் பயன்படுத்தணும். குளிக்கும்போது காலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. எடுத்த உடனே தலைக்கு தண்ணியை ஊற்றாதீங்க, ஏன்னா கீழேருந்து அந்த ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அப்படியே வெளியேறும். நீங்கள் டோட்டலாக ஃபஸ்ட்டு தலைக்கு ஊற்றுனீங்கன்னா அந்த ஹீட்டு உங்களோட உடம்புக்குள்ளேயே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தலைப்பகுதிக்கு வர்ற மாதிரி அந்த ஹீட்டை வெளியேற்றுற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திங்க. அப்போ குளிக்கும்போது கெமிக்கலால் பயன்படுத்தப்பட்ட அந்த சோப்ஸை நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ என்ன மாதிரியான சோப்ஸ் யூஸ் பண்ணலான்னா, சித்தா சோப்ஸ் கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90-95% வந்து கோகனட் ஆயிலில் பண்ணியிருப்பாங்க, கோட் மில்கில் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான சோப்ஸை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும், உங்களோட ஸ்கின்ல எந்த ஒரு டிசீசஸ் இருந்தாலுமே மாற்றம் அடையும். இல்லைங்க எனக்கு சோப் விருப்பம் இல்லை அப்படின்னா, சித்தா பாத் பவுடர் இருக்குது, சித்தா பாத் பவுடரும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி குளிக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேயே ஒரு மாற்றத்தை இப்படி நம்ம கொண்டு வரும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படுச்சுன்னா மனதோட ஆரோக்கியமும் மேம்படும். ஸோ மன ஆரோக்கியம் ஏற்படும் போது உங்களோட லைஃபே டோட்டலாக ஒரு சேஞ்சஸ்க்குள்ளே கொண்டு போகும். ஸோ அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் ஏன் ஒரு மனிதனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம ஓடக்கூடிய இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறீங்க. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருமே சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறேன், குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன், இவங்க சொல்கிறது எனக்கு வலி ஏற்படுது, இவங்க சொல்கிறது எனக்கு பாதிப்பை கொடுக்குது இப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ள தான் இருக்கீங்க. இதிலேருந்து வெளியே வரணும்னா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த மனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மனம் பாதிக்கப்படும் போது உடலும் பாதிக்கப்படும். அப்போ மனதையும் நீங்கள் எந்த அளவுக்கு சுகமாக மாற்றி வச்சுக்கணுன்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். அதனால தான் மெடிடேஷன் அப்படின்றது ஒரு 20-30 minutes அவசியமாக இருக்குது. நீங்கள் அந்த தியானத்தை கடைப்பிடிக்கும் போது உங்கள் மனம் ஒருநிலைப்பட்டு உங்களோட விஷயத்தை ஃபோக்கஸ்டாக ஓடுறதுக்கும் சரி, உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 20-30 minutes தியானம் ரொம்ப ரொம்ப ஒரு நாளைக்கு அவசியமான ஒன்று. இல்லைங்க எனக்கு தியானமே தெரியாது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சும்மா கண்மூடி உட்காரலாம், ஒரு 20-30 minutes கண்மூடி உட்காரலாம். இல்லைங்க நான் தியானம் ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் நம்ம ப்ராக்டிசஸ் கற்றுத்தரோம், மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் கற்றுத்தரோம், தாராளமாக நீங்கள் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு ஏதாவது பேசிக்கான மெடிடேஷன் சொல்லி தர முடியுமா அப்படின்னா, ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இது ரொம்ப பேசிக்கான மெடிடேஷன், ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கான மெடிடேஷன். இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இன்னும் நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி நான் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிங்கன்னா, 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸை கடைப்பிடிங்க, நிச்சயமாக ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, டீ காஃபி பால் இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா டீ காஃபி பால் நீங்கள் குடிக்கும்போது நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, அது நிச்சயமாக அப்படி கிடையாது, உங்களை மந்தத்தன்மைக்கு தான் எடுத்துகிட்டு போகும். அதனால தான் 3 வயசு வரைக்கும் தான் குழந்தைக்கு கூட பாலே கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு பால் அவசியம் கிடையாது. நம்ம ஆனால் அந்த பால் குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கும் போது நான் எந்த மாதிரியான விஷயங்களை
எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுக்கு காஃபி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து மிளகு இருக்குது, சுக்கு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். ஏபிசின்னு சொல்லக்கூடிய ஜூஸஸ் எடுத்துக்கலாம், ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கலாம், பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம், கேரட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கும்போதும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இல்லைங்க இதிலலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சூப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை சூப்பாக இருக்கட்டும், இல்லைங்க நான் நிறைய காய்கறிகளை போட்டு வேக வச்சு அந்த இதிலேருந்து வரக்கூடிய சூப்பை நான் குடிக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். டீ காஃபி பாலை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏழாவது விஷயம் என்னன்னா, பவர்ஃபுல் டெய்லி அஃபர்மேஷன்ஸை கேட்கணும். ஒரு வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்கும்போது அது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவே அஃபர்மேஷன்ஸ், நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில அஃபர்மேஷன்ஸ் கேட்கறது, இதெல்லாமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை உங்களுக்கு ஈர்த்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் பாசிட்டிவான டெய்லி அஃபர்மேஷன்ஸை கேட்குறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆடியோவாகவும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா கூடிய விரைவில் நானும் அந்த ஆடியோ அஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா லிங்க்கை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணி பாருங்கள், மேபி அந்த ஆடியோ அவைலபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எட்டாவது விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி, ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் முடிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் இல்லைனா ரெண்டு பேஜ் படிச்சிங்கன்னா கூட போதுமானது. எந்த மாதிரியான புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்டோரி புக்ஸை படிக்கிறதுக்கு, ஏதோ ஒரு நாவல் படிக்கிறதுக்கு, திருவாசகம், திருக்குறள், இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அமைகிற ஒரு புத்தகத்தை படிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ மைண்ட் ரீதியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இல்லைங்க எனக்கு புக்கு படிக்கக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்னா எந்த விஷயத்தை கையாளலாம்னா, யாராவது பேசக்கூடிய ஸ்பீச்சஸ் கேட்கலாம். ஒரு 20 minutes நீங்கள் இந்த ஸ்பீச் கேட்டிங்கனாலே உங்களோட மனம் பெரிய லெவலில் ஒரு மாற்றம் அடையும், உங்களோட செயலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடையும். அப்போ என்ன ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறாந்தாலும் கேட்கலாம், இல்லை மோட்டிவேஷன் ரிலேட்டடான ஸ்பீச்சஸ் கேட்குறாந்தாலும் கேட்கலாம். இதை டெய்லி ஒரு 20 minutes புக்கு படித்தாலும் ஒரு 20 minutes, அல்லது புக் எனக்கு படிக்கிற விருப்பம் இல்லை நான் மற்றவங்களோட ஸ்பீச்சஸ் கேட்குறேன் அப்படின்னாலும் ஒரு 20 to 25 minutes 30 minutes அதுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கலாம். ஒன்பதாவது விஷயம் என்னன்னா, அன்றைய நாளில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற பிளான் உங்களுக்கு வேணும். இதை நீங்கள் நைட்டே நீங்கள் பண்ணி வச்சுருந்தாலும் மீண்டும் அந்த நைட் பண்ண பிளானை எடுத்து காலையில் ரீசெக் பண்ணுங்கள். எந்தெந்த டைமில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம், இந்த 2 to 3 மணிக்கு இதை நம்ம பண்ண போகிறோம், ஸோ 4 மணிக்கு உங்கள் கூட நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸோ இதை பண்ண போகிறோம்னு சொல்லி அன்றைய நாளோட பிளான் உங்களுக்கு நிச்சயமாக வேணும். இந்த பிளான் உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்கிறதே உங்களுக்கு தெரியும். பிளான் இல்லாமல், ரோட் மேப் இல்லாமல் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, ஸோ மறந்துருப்பீங்க. இது மைண்டில் மட்டும் வச்சுருக்காமல் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி அதை கடைப்பிடிங்க. அப்போ தான் உங்களால் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கோம், எந்தெந்த விஷயம் பண்ணலை, இன்னும் எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களால் டிக் பண்ண முடியும். இப்படி ஸ்கெடியூல் போட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது தான் எஃபெக்டிவாக அந்த டேவை கரெக்டாக பயன்படுத்த முடியும். இல்லைன்னா நீங்கள் எதை பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. எழுதி வச்சு அன்றைய நாளை செயல்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பத்தாவது விஷயம் என்னென்னா, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது அவசியம். ஏன்னா அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியதே நீங்கள் இந்த காலையில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். அப்படின்னும் போது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். எந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா, அந்த மைதா ஐட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கலாம். மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் தவிர்த்துக்கலாம். காலையில் பொங்கல் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கலாம். இல்லை மந்தத்தன்மை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் தவிர்த்துக்கிட்டு ஹைப்ரானிக் ஃபுட்ஸ், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியோடு உங்களால் செயல்பட முடியுதோ அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியமும் மேம்படும், அன்றைய நாளும் சிறப்பாக அமையும். அப்போ இந்த சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தரையில் உட்கார்ந்து தான் சாப்பிடணும். ஏன்னா தரையில் உட்காந்து சாப்பிடும்போது தான் உடல் அந்த டைஜஷனுக்கு தயாராகுது, ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஸ்பூனில் சாப்பிட்றதை தாண்டி கையில் அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது தான் அந்த டைஜஷனுக்கும் ஈஸியாக செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக அமையுது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நீங்கள் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிறீங்க, ஆனால் அதை மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடலை, டிவி பார்த்துட்டு சாப்பிட்றீங்க, ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்றீங்க, இல்லை மற்றவங்கள்ட்ட பேசிட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா டைஜஷனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படாது. எப்போ மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும்போது உணவே மருந்தாக செயல்படுது. அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது மருந்தாக செயல்படும். எது நீங்கள் கவனத்துடன் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு உங்களுக்கு மருந்தாக மாறும். அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படணும்னாலும் சரி, இதுக்கு முன்னாடி எந்த உடலில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு மைண்ட்ஃபுல்லாக எடுத்துக்கும்போது உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படும். இதை தான் நம்ம 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கூட மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கிளாஸாக கூட பார்ப்போம். அப்படி இந்த சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்துலேயே எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும், எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும், எப்படி உட்காந்து சாப்பிடணுன்ற ஒரு விஷயம் கூட இருக்குது. வெறும் நம்ம அதை ஃபுட் அப்படின்றத மட்டும் பார்க்காம அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுல கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. அது உடல் ஆரோக்கியத்து கூட சம்மந்தப்பட்டது. அப்போது சமைக்கக்கூடியவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அன்பாக சமைச்சாங்கன்னா
நல்லா பாசத்தோட சமைச்சாங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படும். அதனாலதான் ஹோட்டல்ல சாப்பிடறத தவிர்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க வீட்டு உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்க பாருங்க. இல்லைங்க, என்னால ஹோட்டல் ஃபுட்ஸ் தான் சாப்பிட முடியும் அப்படின்னா இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்லா இருந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திங்க, உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கடைபிடிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம், இதுவரை நீங்க உங்களோட லைஃப்ல பார்த்துடாத மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். மிகப்பெரிய லெவல்ல உங்களால அச்சீவ் பண்ண முடியும். உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் மனதளவால ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரியான ரொட்டீன்ஸ் நீங்க கடைபிடிச்சீங்கனாலே போதுமானது. இந்த மாதிரியான சில விஷயங்களை கடைபிடிக்கும் போதே உங்களோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னும் போது 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்ல கலந்துகிட்டு அங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணி அங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்க கடைபிடிக்கும் போது உங்களோட லைஃபோட சேஞ்சஸ் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்க இன்னும் கிளாஸ்ல கலந்துக்கல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கு. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் யார் யாருக்கெல்லாம் பொருந்தனா, இதெல்லாம் யாருனால கடைபிடிக்க முடியுமோ அவங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா சில பேர் அதுக்கான சூழல்லயே இருக்க மாட்டீங்க, வீட்டுல இருக்க மாட்டீங்க. இப்ப வீட்டுல இல்லைன்னா நான் சொன்ன உணவுகளை எடுத்துக்க முடியாது, ஃபுட் வந்து நம்ம ஹோட்டல்ல தான் எடுத்துக்க முடியும். ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தாது. நீங்க அதுக்கான சூழல்ல இருந்தீங்கன்னா இதை கடைபிடிக்க முடியும்னா தவிர்க்காம இதை கடைபிடிச்சு பாருங்க, உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். இல்லைங்க, என்னால் கடைபிடிக்க முடியாதுன்றவங்க எந்த அளவுக்கு சில விஷயங்களை இதில் சொன்ன சில 2-3 டிப்ஸாவது கடைபிடிக்க முடியும்னா அந்த டிப்ஸையாவது கடைபிடிங்க, வாழ்க்கை நிச்சயமாக மாற்றம் உண்டாகும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.